மஞ்சு வாரியர் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறுமனே டூயட் பாடிட்டு ஹீரோவை காதலிச்சு போகிற கேரக்டர்ஸ்லாம் வர்றதில்லை. ஃபீமேல் கேரக்டர் வந்து குறிப்பாக ஹீரோயின் கேரக்டராக இருந்தாலும் கூட அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்காங்க. ஏன்னா ஹீரோயோட கதாபாத்திரமும் ரொம்ப வலுவான கதாபாத்திரமாக தான் இப்போலாம் படங்களில் வடிவமைக்கப்படுது. உதாரணத்துக்கு லப்பர் பந்து படத்தை சொல்லலாம். அதில் வந்து ஹீரோயின் அடிச்சுக்க நம்ம சுவாசிகமாகட்டும், இன்னொரு ஹீரோயின் அடிச்சுக்க நம்ம அஞ்சனாவாகட்டும், எல்லாருமே அவங்களோட கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணுங்க. ரெண்டு பேருக்குமே வலுவான கேரக்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் வந்து அட்டகாசமான கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அஜித்தோட துணிவு படத்துலையும் ரொம்ப போல்டான ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிருந்தாங்க. ஸோ இதை ஆடியன்ஸும் கரெக்டாக ஏற்றுக்கிறாங்க, கன்வின்சிங்காக இருந்துச்சு. இப்போ கூட பாருங்கள், நம்ம வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜோடியாக நடிச்சுக்காங்க. அவங்க நடித்த அந்த மனசில் சாங் வந்து வேறு லெவலில் எனர்ஜி காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போது மஞ்சு வாரியர் இன்னொரு மிக முக்கியமான ஒரு படத்தில் கம்மிட்டாயிருக்காங்க. அது என்ன பண்ணால், நம்ம ஹெச்னோ தியேட்டரில் தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போகிற தளபதி 69 அப்படிங்கிற படம் தான். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து ஏற்கனவே ஹீரோயின்ஸாக வந்து பல பேரோட பேர் அடிபடிச்சு, குறிப்பாக வந்து சமந்தா அப்படின்னாங்க, ஸ்ரீலீலா அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் வந்து சிம்ரன் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் நடிக்கிறதா இருந்தாங்க, விஜய்க்கு அது பிடிக்கல அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் போச்சு. ஆனால் இப்போது ஹெச்னோத்தவர்கள் மஞ்சுவாரியை சந்தித்து கதையையும் அவருடைய கதாபாத்திரத்தையும் சொல்லியிருக்கிறதா தகவல் வருது. கிட்டத்தட்ட துணிவு படத்தின் போதே அவங்க நடிப்பால் ஈர்க்கப்பட்ட ஹெச்னோத்தர்கள் என்னுடைய அடுத்த படங்கள்லையும் உங்களுக்கான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து நம்பிக்கை கொடுத்தாராம். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இப்போ தளபதி 69 படத்துலையும் அவங்களுக்கான மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைத்திருக்காராம் நம்ம ஹெச்னோத்தர்கள். அது படத்தோட ஹீரோயினாக இருந்தாலும் கூட இவங்களுக்குன்னு ஒரு தனி வலுவான கட்டமைப்பு இந்த கதாபாத்திரத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் அஃபீஷியலாகவே தளபதி 69 படத்தில் மஞ்சு வாரியர் ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வரப்போகுது. ஸோ யாருக்கெல்லாம் விஜய் மஞ்சு வாரியர் இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.